வணக்கம் நண்பர்களே, நானும் உங்கள் திலக்கு. இது உங்கள் டிடிட்டன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரெகுலர் அப்டேட்ஸ் கிடைக்கும். வணக்கம் நண்பர்களே, நானும் உங்கள் திலக்கு. இது உங்கள் டிடிட்டன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாருமே காலேஜ் போயிருப்போம். காலேஜ் லைஃப்பில் நமக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா, காலேஜில் நம்ம பண்ண லூட்டிகள்லாம் வந்து மெமரிஸ்லாம் திரும்ப கொண்டு வரப்போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி காலேஜில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா வீடியோ பண்ணி எனக்கு அனுப்புங்க, நான் எங்கள் சேனலில் போடுறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பிட் அடிக்கிறதுங்க. காலேஜில் எல்லாருமே பிட் அடிச்சிருப்பேன். எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. நான் ஸ்கூல் டைம்லலாம் பிட் அடித்ததே கிடையாது. ஏன்னு வச்சிங்கன்னா, ரொம்ப சோம்பேறி. பிட்டை பார்த்து எழுதுகிற அளவுக்குலாம் நமக்கு டைம் பொறுமை கிடையாது. பாஸ் ஆகிற அளவுக்கு தான் எழுதுவேன், அதே மாதிரி பாஸ் ஆயிடுவேன். அதே மாதிரி காலேஜில் ஒரு டைமில் என்ன போச்சுன்னா, நம்ம பக்கத்தில் இருக்க பையன் பிட் அடிச்சிருந்தார். நான் மேக்ஸிமம் எழுதிட்டேன், எல்லாமே எழுதிட்டேன். அப்படின்னா ஒரு பாஸ் அண்ட் பாஸ் பண்ணுற அளவுக்கு எழுதிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கொஸ்டின் மட்டும் ஆன்சர் தெரியல. பார்த்தீங்கன்னா, கரெக்டாக அந்த பையன் அந்த பிட்டு வச்சுருந்தான். சரி, நமக்கும் ஒரு ஆசை, இந்த ஒரு கொஸ்டினை வாங்கி எழுதிடுவோம் அப்படின்னு யோசித்தேன். அந்த கேட்டாண்டே குறா பிட் எழுதி தரேன்டா அப்படின்னா, சரி அவன்டா வெயிட் பண்ணுறான் தரேன் அப்படின்னா, இன்பிட்யூவில் பார்த்தீங்கன்னா லெக்சர் ரெண்டு பேர் இருந்தாங்க, அந்த பக்கம் சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தாங்க. சரி, நம்ம யாரும் கண்டுக்கல, கன்ஃபார்மாக எழுதிடலாம். அது இல்லாமல் இவன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எழுதி தாறு மாதிரி எழுதிட்டுருந்தான். ஒரு நாலஞ்சு பிட்டை வச்சு எழுதிட்டுருந்தான். சரி, இவனே பிடிக்கல, நம்மளை எங்கே பிடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியாக அந்த கொஸ்டினை எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட தூக்கி போட்டான். தூக்கி போட்டு அந்த பிட்டை கையில் எடுத்துலேருந்து நடந்தது பாருங்கள். ஒரு இது, அந்த பிட்டை எப்போ கையில் எடுத்தனோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேர் தூத்த ஆரம்பிச்சிருச்சு, என்னால் எழுதவே முடியல. அது மட்டும் இல்லை, அது ஓப்பன் பண்ணி எழுதுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு. ஒரு வழியாக மனசில் தைரியத்தை வர வரச்சிக்கிட்டு அந்த பிட்டை எடுத்து எழுதலான்னு அப்போ பார்த்திங்கன்னா லெக்சர் அங்கே அதை நேராக என்கிட்டயே வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. டக்குன்னு என்ன பண்ணால், பிட்டை பேப்பர்களில் மறைச்சி வச்சுட்டு இருந்தேன். அவன் எழுதுறான், ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, எழுதுறான் எழுதுறான்னு சொன்னான். இருந்தாலும் நமக்கு பயம் தாங்க முடியல. அதுவும் ஃபஸ்ட் டைம் பிட் அடிக்கிறனால ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரி, பேப்பர்களில் வச்சு பிட்டை எழுத ஸ்டார்ட் பண்ண ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நான் அந்த லெக்சர் பார்த்தீங்கன்னா என்ன பார்க்காத மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்போ பார்த்தாலும் என்ன பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. ஒரு வழியாக எழுதலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நேராக அங்கேருந்து லெக்சர் வந்தார். வந்துட்டு சொன்னார், உனக்கு தான் வரல இல்லை, கொடுத்துரு, அவனாக அது எழுதுவோம் அப்படின்னு சொன்னார். பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. அவர் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாரு, இருந்தாலும் போய் தொலைதுன்னு சொல்லி அவனை விட்டுருக்காரு. நான் வந்தோன்னே பார்த்துட்டு ஒரே அசிங்கமாக போச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் சாரி சார் அப்படின்னு சொன்னால், பரவாயில்லப்பா, இதெல்லாம் சகசம் தான் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி உங்கள் காலேஜ் லைஃப்பில் சுவாரஸ்யமான சம்பவம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவாக கமெண்ட்டில் போடுங்க. அந்த வீடியோவை எடுத்து நாங்கள் எங்கள் சேனலில் ஷேர் பண்ணுறோம். நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலேஜ் லைஃப் என்றைக்குமே சந்தோஷமான லைஃப் தாங்க. நன்றி.